ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரசிகன் ஃபேஷன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். துக்கன் இப்போது விளாண்டுற மூலில் இருக்காரு, நல்லா விளாண்டுட்டே இருக்காரு. போயிட்டு கதவை திறக்கணுமா, அதனால போயிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காரு. ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. எப்படி ஹாய் சொல்லுவீங்க? இங்கே வாங்க. இங்கே வாங்க குகன், இங்கே வாங்க. ஏபிசிடிலாம் ஃப்ரிட்ஜில் ஒட்டியிருக்கதெல்லாம் வந்து எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து கீழே போட்டுட்டு ஒட்டிகிட்டு இருக்காரு. ஒட்டுமா, ஒட்டுங்க. ஏபிசிடி ஒட்டுங்க, ஒட்டுங்க, ஒட்டுங்க. ஆ, வெரி குட், வெரி குட். ம், வெரி குட். ஒட்டுங்க, நீங்கள் ஒட்டுங்க. ஒட்டலையா? இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆ, தாத்தா சொல்லுங்க. அம்மா, அம்மா. குகன், ஏபிசிடி எடுங்க. ஏ, ஏ, பி. மேலே ஒட்டுங்க அத. மேலே ஒட்டுங்க. பட்டர்ஃப்ளை தான் வேணுமா தம்பிக்கு? பட்டர்ஃப்ளை தான் வேணுமா? எடுத்து போடுங்க. அம்மா போடவா? நீங்கள் போடுங்க. போடலையா?
எடுக்குங்க, நீங்க எடுக்குங்க. எப்படி அம்மா கடிக்கு காமிங்க, கடிக்கு காமிங்க. எடுத்துட்டு வாங்க, ரிங் எடுத்துட்டு வாங்க, ரிங் எடுத்துட்டு வாங்க. ரிங் இங்க எடுத்துட்டு வாங்க. வெரி குட், போடுங்க இதில் போடுங்க. என்னம்மா அது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க எல்லாருக்கும். 1 2 3 சொல்லுங்க. ஆ 1 2 3 சொல்லுங்க. போய் ஒட்டுங்க, எடுத்துட்டு போயிட்டு ஒட்டுங்களேன். ஒன் டூ த்ரீ சொல்லலையா? எடுத்துட்டு போயிட்டு ஒட்டுங்க. எடுங்க, எடுத்து வைங்க பாக்ஸ்ல. சொல்லலையா? அப்பனா எடுத்து வைங்க பாக்ஸ்ல. இந்த விளாகில் வந்து இன்றைக்கி நான் செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி வந்து ரெண்டு இது ஷேர் பண்ணலான் இருக்கேங்க. என்ன அப்படின்னா, கருவேப்பிலை சாதமும் குடமிளகாய் பொரியலும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சிம்பிள் தான், பட் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். வாங்க அதையும் பார்த்துக்கலாம். குகன் வந்து மடியில் இருக்க மாட்டேங்கிறாரு. ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். அவருக்கு வீடியோ வந்து இப்போ எடுக்கணும், அதனால வந்து உட்காரவே மாட்டேன்ட்டு உட்கார நிற்கிறாரு. இல்லைங்க இல்லைண்ணா. ஹாய் சொல்லுங்க. சரி ஓகேங்க, வாங்க நம்ம ரெசிபி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை சாதம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா உருவி கழுவி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதாவது கொத்தமல்லி எடுத்திருக்கேன், முழு மல்லியாக. அடுத்ததாக வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துடணுங்க. இப்போ வந்து 1 எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த பருப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். மிதமான சூட்டில், ரொம்ப கறிக்கிடக்கூடாது, மிதமான சூட்டில் எல்லாத்தையுமே வறுத்தெடுத்துடணும். அதே மாதிரி கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா, நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி தான் வந்து சாதம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நல்லா எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு, கருவேப்பிலையுமே ஒன்றா போட்டு வறுத்திங்க அப்படின்னா பருப்பெல்லாம் கருகிடும், கருவேப்பிலை வந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு வரதுக்கு வந்து லேட் ஆகுங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலையை நீங்கள் தனியாக கூட போட்டு வறுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே ஒன்றா தான் வறுக்க போகிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிடலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இப்போ இதெல்லாமே பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டுருக்கு பார்த்திங்க அப்படின்னா, சிம்மில் தான் வச்சு நம்ம வறுக்கணும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்திங்க அப்படின்னா கருகிடுச்சு அப்படின்னா அந்த கருகின ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவராக தெரியும். ஸோ சாதம் வந்து நல்லா இளம்பிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுங்க. இப்போ கருவேப்பிலையுமே வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா வந்து மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பவுடர் அடைக்கும் போது வந்து கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும். மொறு மொறுன்னு இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா சிம்மில் போட்டு நல்லா வதக்கிடுங்க.
கருவேப்பிலை வந்து நல்லாவே இப்போ வருந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கையில் கருவேப்பிலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நம்ம எடுத்து அப்படி கையால் வந்து அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு கிறிஸ்பியான இதில் நல்லா உடையும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிடலாம். ஆற வச்சு பவுடர் பண்ணணுங்க. ஸோ ஆற வச்சு நான் பவுடர் பண்ணிட்டேன். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரு வாணல் எடுத்துட்டேன், அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நல்லெண்ணெய் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 2 காஞ்சி மிளகாய் வந்து உடச்சி போட்டிருக்கேன். இது கூடவே நான் வந்து நிலக்கடலை போட்டிருக்கேன். உடச்சக்கடலைனா பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இது வந்து நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை வந்து தோல் நீக்கிட்டு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற மொறு மொறுன்னு, ஏன்னா இந்த கடலைப்பருப்பும் வந்து நிலக்கடலையும் நல்லா மொறு மொறுன்னு இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு சாதம் கிளறும்போது அதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க. இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம வடித்து தான் வந்து இந்த சாதம் கிளறணும். ஸோ சாதம் ஆல்ரெடி நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தையும் நம்ம இது கூட போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி பண்ணி வச்சுருக்கதையுமே வந்து தேவையான அளவு அந்த கருவேப்பிலை பொடியுமே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையான அளவு சாதமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு பொடியும் அதே அளவுக்கு கரெக்டான அளவுக்கு பார்த்து போட்டுட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இன்னும் பொடி வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இப்போ 2 பேருக்குங்கிறதுனால 2.5-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டேன். நல்லா இருந்துச்சு. நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் வந்து பொடி போட்டுக்கோங்க. பொடி போட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் வந்து ஒயிட் ரைஸ் தெரியாத மாதிரி நல்லா பொடியோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் நல்லா கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தாங்க கிளறினதுக்கப்புறம் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொடமிளகா பொரியல், இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதையுமே ஷேர் பண்ணலான்ட்டு இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடமிளகாயை வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் சிம், ஆனால் வந்து இதில் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் சிம்லையே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. அப்படி எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொடமிளகா பொரியலை வந்து நீங்கள் சாதத்து கூட மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படி எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். சப்பாத்திக்கு மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கருவேப்பிலை சாதத்துக்கு செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். ரெண்டுக்குமே காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு. இதில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து காரம் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுக்குமே மேட்சாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கும் வந்து லெமன் ரைஸு, அப்புறம் வந்து தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கும் கூட நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து நறுக்குனது இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் கொடமிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் எவ்வளவுக்கு தேவையான அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயமும் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாத்தூளும் போடணும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மசாலா வந்து நல்லா எல்லாத்தையும் இதோட கூட நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் போல், ரொம்பவும் போட்டு வதக்கிடக்கூடாது கருகிடும், அதனால் ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க கொடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த மூடி வச்ச அந்த இதுலேயே வந்து நல்லா கொடமிளகாய் வெந்துடும். ஸோ அதனால் கொடமிளகாய் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு சிம்லேயே வந்து ஒரு 5-10 நிமிஷம் இது வெந்தாலே போதும். மேக்ஸிமம் வந்து கொடமிளகாய் வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாவே தான் இருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் 5-10 நிமிஷம் வந்து மூடி வச்சு சிம்மில் போட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம்னாலே வந்து நல்லா வெந்துடும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இது கூட நான் வந்து இன்றைக்கி என்ன சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் குறை குறைன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மூடி வச்சுட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதுதாங்க பொட்டுக்கடலை மாவு, நானே வீட்டில் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சு சிம்மில் போட்டுடலாம். சிம்மில் தான் இருக்கணும், நம்ம குடமிளகா போட்டதுலேருந்தே சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஹை ஃப்ளேம்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸோ இதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கருவேப்பிலை சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா குடமிளகாயும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடுச்சு, மூடி வச்சு 5-10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அதையுமே வந்து திறந்து பார்த்துடலாங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்புறமா இதுதாங்க ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட கருவேப்பிலை சாதமும் குடமிளகா பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.